அன்பிற்குரியோரே, தேனருவி மீடியா வழியாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். பாஸ்கா காலம் 7வது வாரம் சிந்தனைகளை இந்த வேளையிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றேன். இன்று திங்கட்கிழமை அருமையான செய்தி ஒன்று நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக மனிதர்களாகிய நம்முடைய பார்வை எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. பாஸ்கா காலத்தின் நிறைவை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்றத்தினை கொண்டாடி மகிழ்ந்தோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலே தூய ஆவி திருவிழாவினை கொண்டாடவிருக்கின்றோம். தூய ஆவி திருவிழாவோடு பாஸ்கா காலம் நிறைவு பெறுகின்றது. இந்த நாளிலே தூய ஆவியானவரை பற்றிய கருத்துக்களை தூய பவுலடியார் அவர் சந்தித்த மக்களோடு பகிர்ந்து கொள்கின்றார். குறிப்பாக அவர் ஒரு குழுவினரை சந்திக்கின்றார். அவர்கள் திருமுழுக்கு பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் தூய ஆவியானவரை குறித்து அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அப்பொழுது தூய பவுலடியார் அவர்களோடு உரையாடுகின்றார். இது எவ்வாறு சாத்தியமாகும்? தூய ஆவியானவர் இல்லாமல் திருமுழுக்கா? நீங்கள் இதனை எவ்வாறு பெற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அவர்கள், நாங்கள் திருமுழுக்கு யோவானின் திருமுழுக்கை பெற்றிருக்கின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். திரு அவையின் பாரம்பரியத்திலே பார்க்கின்ற பொழுது, விசுவாச பாரம்பரியத்திலே, விவிலிய பாரம்பரியத்திலே பார்க்கின்ற பொழுது, முதல் மனிதராக நமக்கு தென்படுபவர் திருமுழுக்கு யோவான். ஆனால் அவர் எப்பொழுதும் ஆண்டவர் இயேசுவை சுட்டி காட்டுபவராக இருக்கின்றார். அதே போன்று இந்த நிகழ்விலும் தூய பவுலடியார் தான் சந்தித்த அந்த இறை சமூகத்தோடு உரையாடுகின்ற பொழுது, திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் ஆண்டவர் இயேசு என்றும் அவர் வழங்கிய தூய ஆவியானவர் என்றும் குறிப்பிடுகின்றார். யார் பெரியவர் என்கின்ற விவாதம் எப்போதும் மக்களிடையே உண்டு. நாம் பெரியவனாக இருக்க வேண்டும், நான் பெரியவனாக இருக்க வேண்டும், எங்களுடைய குடும்பம் பெரியதாக இருக்க வேண்டும் போன்ற உயர்ந்த எண்ணங்கள் பலரிடம் பல நேரங்களிலே தென்படுவது உண்டு. யார் உண்மையில் பெரியவர்? ஆண்டவர் இயேசுவினுடைய படிப்பினையிலே பார்க்கின்ற பொழுது, யார் பணிவிடை புரிகின்றாரோ அவரே பெரியவராக இருக்கின்றார். அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது, இன்று இந்த வாசகத்தின் பின்னணியிலே தியானிக்கின்ற நமக்கு தூய பவுலடியார் மிக அருமையான ஒரு சிந்தனையை கற்றுத்தருகின்றார். யார் பெரியவர்? தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு அவருடைய உந்துதலுக்கு ஏற்ப தூய ஆவியானவர் கற்றுத்தருபவற்றை யார் யாரெல்லாம் வாழ்வாக்குகின்றார்களோ அவர்களே பெரியவர்கள் என்கின்ற சிந்தனையை தூய பவுலடியார் நமக்கு வழங்குகின்றார். கொரோனா காலத்திலே இருக்கின்றோம். இந்த நாட்களிலே நான் பார்த்த ஒரு வீடியோ ஒன்று என்னுடைய மனதை தொட்டது. உதவி செய்வதற்காக ஒரு குழுவினர் செல்லுகின்றார்கள். ஒரு வீட்டினுடைய கதவை தட்டுகின்றார்கள். அந்த வீட்டிலிருந்து மிகவும் ஏழையான மனிதர் ஒருவர் வருகின்றார். உதவி கொடுப்பதற்காக கொண்டு சென்ற பொருளை அவரிடம் கொடுக்கின்றார்கள். கொடுத்துவிட்டு கேமராவுக்கு போஸ் கொடுக்கும்படி சொல்லுகின்றார்கள். உடனே அந்த வீட்டிலிருந்து வெளியே வந்த அந்த நபர், ஒரு நிமிடம் பொறுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வீட்டிற்குள் செல்லுகின்றார். சென்று மிக அழகான அருமையான வேஷ்டி சட்டையை அணிந்து வருகின்றார். இப்பொழுது அந்த உதவியை தாருங்கள் என்று கேட்க, உதவி கொண்டு வந்தவர்கள் இப்பொழுது அந்த உதவியை அவரிடம் வழங்குகின்றார்கள். கேமராவிலே பதிவாகின்ற பொழுது வீட்டிற்குள் வந்து உதவியை பெற்றுக்கொண்ட மனிதர் உதவி கொடுக்க வந்தவர்களுக்கு உதவி கொடுத்தது போல் கேமராவிலே பதிவாகின்றது. பாருங்கள், யார் பெரியவர் என்கின்ற ஒரு சிந்தனை இந்த நேரத்திலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். உதவி செய்தல் என்பது நல்ல பண்பாக இருக்கின்றது, பெரிய புண்ணியமாக இருக்கின்றது. யார் பெரியவர்? உதவி செய்பவரா, உதவி பெறுபவரா? உதவியை செய்துவிட்டு விளம்பரத்தை தேடுபவரா? உதவி பெறுகின்ற நிலையிலும் கூட உதவி கொடுப்பவராக மாறிவிட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவரா என்று நாம் இந்த கேள்வியினை கேட்டு பார்க்க முடியும். உண்மையில் யார் பெரியவர்? இயேசுனுடைய வார்த்தைகளிலே பணிவிடை புரிபவர் பெரியவராக இருக்கிறார்.
உதவி செய்பவர் பெரியவராக இருக்கிறார். இப்பொழுது நாம் ஒரு கேள்வியினை கேட்டு பார்ப்போம். வீடு என்றால் 4-5 உறுப்பினர்களை கொண்ட வீடுகளாக இன்று நம்முடைய வீடுகள் அமைகின்றன. கணவன் மனைவி இவர்கள் இருவரிலே யார் பெரியவர்? வீட்டிற்குள் இருக்கின்ற ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இவர்களிலே யார் பெரியவர்? அல்லது அண்ணன் தம்பி இவர்களிலே யார் பெரியவர்? அக்கா தங்கை இவர்களிலே யார் பெரியவர் என்ற கேள்வியினை நாம் கேட்டு பார்ப்பதாக இருந்தால், நம் அனைவருக்கும் பிடித்தமான மாமனிதர் அப்துல் கலாம் சொல்கின்றார், யார் ஒருவர் அதிகம் அன்பு செய்கிறாரோ அவரே பெரியவர். கணவன் மனைவி, குடும்ப தலைவர் குடும்ப தலைவி இவர்கள் இருவரிலே யார் பெரியவர்? கணவன் தன்னுடைய மனைவி தன்னை அன்பு செய்வதை விட மேலாக நான் அவளை அன்பு செய்து விட வேண்டும் என்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்றால் அவர் பெரியவர். அந்த மனைவி தன்னுடைய கணவன் என்னை அன்பு செய்வதை விட மேலாக நான் என்னுடைய கணவனை அன்பு செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்றால் அவர் பெரியவர். என் தம்பி என்னை அன்பு செய்வதை விட மேலாக நான் என்னுடைய தம்பியை அன்பு செய்ய வேண்டும் என்று அண்ணன் விரும்பினால் அவர் பெரியவர். இவ்வாறு எந்த இடத்திலே அதிகமான அன்பு வெளிப்படுத்தப்படுகின்றதோ அந்த அன்பை கொடுக்கின்றவரே பெரியவராக இருக்கின்றோம். தூய பவுலடியார் பெரியவர். ஏனென்றால் சந்தித்த மக்கள் அனைவருக்கும் தூய ஆவியானவரையும் அவருடைய பெயரால் அன்பையும் வழங்கியவராக இருந்தார். நாம் அன்பை வழங்கி பெரியவராக இந்த சமூகத்தில் வாழ்வோம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு தந்தையே, உம்மை வாழ்த்துகின்றோம். நாங்கள் இப்பொழுது கேட்ட இந்த சிந்தனையின் அடிப்படையிலே எங்கள் உள்ளங்களை தூய ஆவியானவரின் வல்லமையினால் இறப்பும். எங்கள் இதயங்களை அன்பினால் ஆட்கொள்ள செய்வீராக. ஆண்டவரே, குறிப்பாக கொரோனா காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். COVID-19 ஏற்படுத்துகின்ற நோயின் தாக்கத்தை குறித்து அச்ச உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதும் முடங்கி போய் கிடக்கிறது. எங்களுக்கு மனம் இறங்குவீராக. எங்கள் வீடுகளில் வாசம் செய்வீராக. எங்கள் இல்லங்களுக்குள் இருக்கின்ற தடைகள் கஷ்டங்களை எடுத்து மாற்றுவீராக. நாளை என்ன ஆகுமோ என்ற ஏக்க பெருமிச்சோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீர் விடுதலையை வாக்களிப்பீராக. ஒவ்வொருவரும் உடல் உள்ள சுகத்தோடு வாழ தூய் ஆவியானவரின் வல்லமை எங்களுக்கு துணை நிற்பதாக. சமாதான குறைவுகளை எடுத்து மாற்றி உமது இரக்கத்தினால் எல்லா குடும்பத்தாரும் மகிழ்ச்சியோடு வாழ துணை புரிவீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மீண்டும் நாளை சந்திப்போம். அன்பு நண்பர்களே, தேனருவியின் இப்பணியில் நீங்கள் தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒத்துழைப்புக்கும் ஆதரவிற்கும் நன்றி. மறவாமல் தேனருவியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்து வையுங்கள். தொடர்ந்து இந்த அன்பு பணியை தொடர்வோம்.